கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்காக அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கினால இந்தியாவில் இருக்கிறதுலே அதிகமாக பாதிக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான பதில் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு தலைமுறை ஒரு ஜென்ரேஷனே 100 நாட்களுக்கு தொடர்ந்து ஸ்கூலுக்கே போகாமல் வீட்டிலே இருக்கிறது வந்து இப்போ தான் நடக்குதுன்னு வந்து சொல்லலாம். இது ரொம்ப அபூர்வங்க. பெரிய பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் ஏற்படும் போது அதோட தாக்கம் வந்து தனியிற வரைக்கும் ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் 100 நாட்கள் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி பாசிபிளாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் ஸ்கூல்ஸை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், ஸ்கூல்ஸை திறக்காமல் இருக்கிறதுனால இருக்கிற பிரச்சனைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டையும் பார்த்தா தமிழகத்தில் எப்போ ஸ்கூல் திறக்கும் அப்படிங்கிற அனலைசேஷனும் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெல்கம் டு தி சேனல் சிபிரோஸ். இப்போ இந்தியாவில் ஸ்கூல்ஸை சுற்றி இருக்கிற முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மாணவர்கள் எல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காங்க. ஸோ அவங்களோட எஜுகேஷனோட கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் மோட் ஆஃப் எஜுகேஷனை எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாருமே ஆன்லைன் மூலமாக நடத்துகிற இந்த வகுப்புகளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்தியாவில் இன்டர்நெட் வசதி உள்ள மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 20.1% தான். இந்த சதவீதத்தில் இருக்கிற மக்களில் பெரும்பாலானவங்க அர்பன் ஏரியாஸ் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால கிராமப்புறங்களில் சரியாக இன்டர்நெட் வசதிகள் வந்து வழங்கப்படாமல் இருக்குது. ஸோ அதனால கிராமப்புறங்களில் இருக்கிற டாப்பர்ஸால் கூட நிறைய பேரால் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாத பிரச்சனை வந்து இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ நாம் வந்து ஸ்கூல்ஸுக்கு படிக்கிறதுக்காக போவோம். பட் இந்தியாவில் நிறைய பேர் ஸ்கூல்ஸுக்கு வந்து சாப்பாடு நம்பி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 2019 எடுக்கப்பட்ட ஒரு சர்வே படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் 12 கோடி மாணவர்கள் வந்து ஸ்கூல்ஸுக்கு சாப்பாட்டை நம்பியே போயிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ இந்தியாவில் இப்படி மதிய உணவு திட்டத்தை நம்பி இருக்கிற மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பல நாட்களாக நம்ம மாணவர்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து ஸ்கூல் திறந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பை வந்து ரெசியூம் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அண்ட் கடைசியாக இங்கே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த லாக்டவுன் நேரத்தில் நிறைய ஜாப் லாஸஸ் வேலை இழப்புகள் ஏற்பட்டுச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்புகளும் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கான கஷ்டங்கள் வந்து ஏற்படலாம் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியாமலே நிறைய பேர் வந்து ஸ்கூலை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வந்து அதிகமாகும். ஸ்கூல் வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் திறந்தா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பிரச்சனைகளாக இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு இல்லை அப்படின்னாலும் ஒரு சில டெம்பரவரியான சொல்யூஷன்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். முதல்ல இந்தியாவில் இருக்கிற கிரீன் ஜோன் பகுதிகள், அதாவது கொரோனா கேசஸ்லேருந்து தப்பிச்சா கொரோனா கேசஸே இல்லாத பகுதிகளை தான் வந்து கிரீன் ஜோன் ஏரியாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பகுதிகள் இந்தியாவில் 300 மாவட்டங்களுக்கும் மேலே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடங்களில் தான் கொரோனா கேசஸ் வந்து அதுக்கப்புறம் எதுவும் கூடுதா அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடங்களெல்லாம் பள்ளிக்கூடங்கள் வந்து திறக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எல்லோஆர் ஆரஞ்ச் ஜோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவில், அதாவது கொரோனா கேசஸ் வந்து கொஞ்சமாக கட்டுப்படுத்திகிட்டு இருக்கிற கொஞ்சமாக கேசஸ் இருக்கிற கொரோனா கேசஸ் இருக்கிற பகுதிகளை தான் வந்து ஆரஞ்சார் கிரீன் ஆரஞ்சார் எல்லோ ஜோன் ஏரியாஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பகுதிகள் வந்து இந்தியாவில் வந்து 300 கிட்ட மாவட்டங்கள் வந்து இருக்குது. இந்த மாவட்டங்கள்லாம் கொரோனா கேசஸ் வந்து இல்லாமல் கிரீன் ஜோன் ஏரியாஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்குது. ஸோ அப்படி மாறினா இந்த இடங்கள்லையும் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சொல்யூஷன்ஸ் மூலமாக நாம் ஸ்கூலுக்கு வந்து பழையபடி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போகலாம், ஆனால் பழையபடி போக முடியாது. இந்த இடங்களில் ஸ்கூல்ஸ் திறந்தாலுமே ஒரு சில ரூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் 6 அடி தூரத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கிளாஸ்லேயே வந்து 40 பேர் நம்ம நெருக்கிக்கிட்டு உட்காந்துருப்போம். இந்த நேரத்தில் 6 அடி தூரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா டபுள் ஷிஃப்ட்ஸ் போடுறது. அதாவது இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து 8 மணி நேரம் டியூரேஷன் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஒரு 40 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் 4 மணி நேரத்துக்கு 40 பேர்னா முதல் 20 பேரும் இரண்டாவது 4 மணி நேரத்துக்கு அதாவது மதியானம் டைமில் அந்த டைத்தில் வந்து இரண்டாவது 20 பேருமே வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், அதாவது 2 ஷிஃப்டாக வந்து போடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சானிடைசர்ஸ் ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக இருக்கணும், மாஸ்க்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கும் கொடுக்கப்படணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கப்படணும், அசம்பிளி ப்ரேயர்ஸே வந்து இருக்காது, அண்ட் கேதரிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்ல, ஸோ இந்த மாதிரியான கேதரிங்ஸ் தான் கொஞ்சம் நாட்களுக்கு இருக்காது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு சின்ன லெட் டவுனாக இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து இங்கே தெரிய வருது. அண்ட் ஆல்சோ இதில் கடைசியாக இருக்கிற ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக் லீவ் பாலிசி அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாருக்காவது ஸ்டூடெண்ட் யாருக்காவது இப்போ காய்ச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து பெர்மிஷன் கேட்டு லீவ் எடுத்துக்கலாம், அதுக்கு அட்டெண்டன்ஸ் போடணும் அப்படிங்கிறதான் இந்த பாலிசி அப்படின்னு சொல்லலாம். பட் இதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காய்ச்சல்னு போய் சொல்லி லீவ் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த பாலிசியை வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த சொல்யூஷனில் இருக்கிற ஒரு சில ரூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இதில் ரெட் ஜோன் ஏரியாஸை பற்றி நம்ம பேசவே இல்லை. அதாவது கொரோனா கேசஸ் நாளுதான் அது அதிகரிச்சுட்டே இருக்கிற சென்னை, மும்பை, டெல்லி மாதிரியான ஏரியாலாம் இடத்தெல்லாம் வந்து ரெட் ஜோன் ஏரியாஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான மாவட்டங்களும் இந்தியாவில் 100-150 வரைக்கும் இருக்குது. ஸோ இது இந்த மாவட்டங்கள்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடத்தி ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கொரோனா கேசஸ் வந்து இந்த அர்பன் ஏரியாஸில் தான் அதிகமாகிட்டு இருக்குது, ரெட் ஜோன் ஏரியாஸில் தான், இந்த நகர்ப்புறங்களில் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்டர்நெட் அக்சஸ்பிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆன்லைன் கிளாஸஸ் இந்த இடங்கள்லாம் நடத்தலாம், இது வந்து ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு இங்கே இன்டர்நெட் அக்சஸ்பிலிட்டி இருந்தாலும் ஒரு சிலருக்கும் வந்து நகர்ப்புறத்தில் வந்து இன்டர்நெட் அக்சஸ்பிலிட்டி இல்லாமல் தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் ஃபண்டிங் மூலமாக அந்த மாதிரி நகர்ப்புறங்களையும் ஆன்லைன் அந்த இது வசதி இல்லாதவங்களுக்கு வந்து இன்டர்நெட் அக்சஸ்பிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்டர்நெட் வந்து அவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் யாருக்குமே காசு இல்லாமல் இருக்காங்க, இந்த நேரத்தில் எப்படி பப்ளிக் ஃபண்டிங் வந்து சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே காசு இல்லை தான், பட் காசு இருக்கிற ஒரு சிலர் வந்து ஃபண்ட் பண்ணலாம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபண்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இந்த ரெட் ஜோன் ஏரியாஸில் நடத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சொல்யூஷன் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ ஸ்கூல்ஸை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அண்ட் ஆல்சோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே இருக்கிற சொல்யூஷன்ஸ் வந்து டெம்பரரியா இருக்கு அப்படின்னு நான் குறிப்பிட்டதை இங்கேயே நான் சொல்லிக்கிறேன். அதனால ஸ்கூல்ஸ் திறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அதாவது இந்த 2020 முடிச்சு 2021 ஆரம்பத்தில் கூட ஸ்கூல் திறக்குமா திறக்காதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கல்வித்துறையை சார்ந்த ஒரு சில நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டோட கல்வி அமைச்சரான செங்கோட்டையனுமே வந்து ஸ்கூல்ஸ் திறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும், கொரோனாவோட கேசஸ் எப்போ தமிழ்நாட்டில் குறைய ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து ஸ்கூல்ஸும் திறக்கப்படும் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் சொல்லி இருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்கூல்ஸ் திறக்க லேட் ஆகும். அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாணவர்கள் எல்லாருக்குமே ஸ்கூல்ஸ் திறந்த பிறகு அவங்களோட ஸ்கூல் லைஃப்பை வந்து ரெசியூம் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நியூஸ் பேப்பரை வாசிக்கிறத வந்து கண்டினியூ பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ஏதாவது எழுதுங்க. ஸோ இதனால் வந்து நம்மளோட அந்த ரீடிங் அண்டு ரைட்டிங் டெண்டன்சிலாம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ஆல்சோ நிறைய டாப்பர்ஸுமே வந்து இன்டர்நெட் அக்சஸ்பிலிட்டி இல்லாதனால ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற அந்த சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சு இருந்துச்சுன்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அதை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ முடிக்கும் போது நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்கூல்ஸ் எப்போ திறக்கும் திறக்காது அப்படிங்கிறது பற்றின கருத்துக்கள் உங்களிடம் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம நம்ம சேனல் சிபிரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் என்னோட வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் டைம் உங்களுக்கு வந்து சேரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.